Hello viewers, welcome to Headset. Guys, welcome to Headset. Hello viewers, welcome to Headset. நான் உங்க கார்த்திகேயன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது இதற்கப்புறம் வரக்கூடிய கண்டுபிடிப்புகளை பத்தி பார்க்க போறோம். இப்போ இதுவரையிலும் வந்த கண்டுபிடிப்புகளை பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் வந்திருக்குது. அதாவது அந்த ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்போ, ஓப்போ, விவோ, ரியல்மி, ரெட்மி, அதுக்கப்புறம் சாம்சங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் இன்ஃபினெக்ஸு, கார்பனுங்கிறது நிறையா ஃபோன்ஸ் வந்திருக்குது. இப்போ புதுசாக வந்து ஒரு மொபைல் வந்து விட்டுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ நெட்ஃப்ளிக்ஸ் ஃபோர்னு ஒரு ஃபோன் வந்து விட்டுருக்காங்க. அது வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்னு சொல்கிறாங்க. அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பார்த்தீங்கன்னா 4G ஃபோனுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஜியோ நெட்ஃப்ளிக்ஸ் 4G ஃபோனுன்னு சொல்கிறாங்க அவங்க. இதுக்கப்புறமேட்டு பவித்ரான் வந்து ரோபோட்டிக்ஸை பற்றி பேச போகிறாங்க. ஹலோ கைஸ், எல்லாருக்குமே ஒரு ஒரு க்யூரியாசிட்டி மாதிரி இருக்கும், என்னன்னா அம்மா நாளைக்கு என்ன சமைப்பாங்க அப்படின்னு நாம் இன்றைக்கி நைட்டே யோசிச்சப்போ அந்த அம்மாக்கிட்ட அம்மா என்ன சமையல் அப்படின்னு கேட்போங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் 20 இயர்ஸில் என்ன நடக்க போகுதுன்ட்டு தெரிஞ்சா எப்படி இருக்கும், நிஜமே வா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு 20 இயர்ஸ் கழித்து நடக்கக்கூடிய மூணு விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று கார்த்தி சூப்பராக சொல்லிட்டாரு ஃபோன் பற்றி. ஸோ நாம் பார்க்க போது பார்த்திங்கன்னா நம்ம 10th புக்கில் கூட வந்திருக்கு, அதை தான் சொல்ல போகிறோம். ரோபோட்டிக்ஸ் என்ன ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மனுஷங்க மாதிரி ரோபோட் வரப்போகுது, மனுஷங்க பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, டாக் மாதிரி ரோபோட் இருக்குது, மங்கி மாதிரி ரோபோட் இருக்குது, ஏகப்பட்ட அனிமல்ஸ் வச்சே ரோபோட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெஸ்லாவோடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய எலன் மாஸ்க் இருக்கார்ல, அவரே பார்த்தீங்கன்னா இப்போ ரோபோட்ஸ் பற்றி தான் பண்ணிட்டுருக்காரு. எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்க மாதிரி பண்ணி பண்ணுறது பண்ணுங்க. ஆனால் ஒரு ஒரு விஷயம் மட்டும் இன்னும் முழுசாக சக்ஸஸ் ஆக முடியல, அது என்னென்னா நம்ம வெயிட் தூக்குறோம்ல, இந்த பாடி வந்து பண்ணணும்ல, அதை மட்டும்தான் அவர் இன்னும் பண்ணிட்டுருக்காரு. ஐ திங்க் அவர் சக்ஸஸ் பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. ஸோ இதேமாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வேலைக்கு கூட நம்ம வந்து ஆளுங்களை வச்சு தான் பண்ணுவோம். பட் ஆனால் ஃப்யூச்சரில் ரோபோட் இருந்தால் ஒரே ஆள், ஒரே ரோபோட் வீட்டையே கட்டிடும். ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரோபோட்ஸும் வரப்போகுது. இதெல்லாம் போக மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏன் கார்லேயும் ரோபோட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில மூவிஸ் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மூவிஸ் பார்த்திங்கன்னா காரே அப்படியே ரோபோட்டாக மாறுதுல, அந்த மாதிரி கார்ஸும் வரலாம் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் மூவிஸே கூட நம்ம எடுத்துக்கலாம் வந்துச்சுன்ட்டு, அதனால நம்ம ஏகப்படுத்து கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது, உங்களுக்கே தெரிஞ்சு தான் மூவிஸ் பற்றி தான் எல்லாமே வந்திருக்கு. ஓகேவா, இதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹரிபிரசாத் வந்து அவர் தான் ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ் ஆச்சுல, கம்ப்யூட்டரை பற்றி ஏதோ சொல்லுவாராம், எனக்கும் தெரில, பார்ப்போம் என்ன சொல்லுவாருன்ட்டு. ஸோ வாங்க ஹரி பிரசாத். வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் எப்படி எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெயினாக பார்த்துட்டு தான். மிஸ்டர் கார்த்திகேயன் முன்னாடி சொல்லியிருந்தார், அவர் வந்து ஃபோன்ஸ் பற்றி இந்த மாதிரி 4G டெக்னாலஜிஸ் வந்து பேஸ் பண்ணி இப்போ வந்து 5G அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஜென்ரேஷன் வைஸாக என்பதோ ஃபோன் வந்து டெக்னாலஜிஸ் வருதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் பவித்ரா வந்து சொல்லியிருந்தார் ரோபோட்டிக்ஸ் வந்து ஃபியூச்சர் ரோபோட்டிக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதுவும் கேட்கவே ரொம்ப பெருமை, அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நான் இதை பற்றி பேசுகிற போது பார்த்தா இந்த ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம், அந்த என்ன விஷயம் பார்த்தா அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தால் நான் சொல்கிறேன், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் நம்ம கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து அம்மா வந்து பார்த்தா உங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, நீ கடைக்கு போய் அது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 5 ரூபா கொடுத்து ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சொன்னது அந்த மாதிரி வாங்கிட்டு வரீங்க, ஓகே அதுதான். ஆனால் அது வந்து பார்த்தோம்னா ஒரே டைமில் ஒரு வேலை பண்ணும். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நடுவில் இன்சர்ட் பண்ணிட்டோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும் பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த வந்து சென்ஸ் பண்ணும் இப்போ ஃபியூச்சர் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணி பண்ணுறது தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களே, நீங்கள் கீபேட் செல் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் இந்த விஷயம் பார்த்தோம்னா இது வரைக்குமே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கு தெரியாதவங்களுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் வந்து சொல்கிறேன்னு பார்த்தோன்னா இந்த விஷயம் எதுவுமே தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து டிரான்ஸ்லேட்டர் எப்படி வர்றேன்னா வந்து பார்த்தோன்னா இப்போ டிரான்ஸ்லேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எங்கள் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்தமாதிரி நம்ம டிரான்ஸ்லேட் வந்து பார்த்தோன்னா அல்காரிதம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த அல்காரிதம்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தா இந்த ஏஐ ப்ரோக்ராமே
ரன் ஆகுது. ஸோ இதனால் மட்டும் இல்லாமல் இந்த ரொம்ப டெப்த்தாக பண்ணியும் உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ நம்ம சிம்பிள் ஷார்ட்கட்டாக நம்ம சொல்லி முடிச்சிக்கலாம். ஸோ இப்படிலாம் இருக்கிறனால என்ன வருதுன்னு பார்த்தோம்னா, நம்ம இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே பார்த்தோன்னா இது மூலிமா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கப் பார்த்து ஸ்டோர் ஆகி இதை நம்ம நெக்ஸ்ட் என்ன டைப் பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்த்டே விஷஸ் பண்ணுறது வந்து ஹாப்பி கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அது வந்து ஓகே சென்ஸ் நெக்ஸ்ட் வந்து பர்த்டே நெக்ஸ்ட் டூ அடுத்து யூ அந்த மாதிரி வந்து பார்த்தா வேர்ட்ஸ் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா இது ஓகே ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம கொடுக்க கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கீபேட் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தா ஹாப்பி பர்த்டே டு யூ இந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் பண்ணும்போது இப்போ ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அது பார்த்தா ஏஐ பர்ஃபார்ம் பண்ணி தான் இதெல்லாமே நடக்குது. ஸோ ஏஐ பின்னாடி வந்து பார்த்தா நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸ்னு பார்த்தா இன்னும் என்ன டெக் வீடியோஸ்னு பார்த்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக நான் போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல்.